பரீட்சைக்கு வரதுக்கு லேட் ஆயிருக்கும். இன்னைக்கு என்ன ரெக்கார்டிங்? செகண்ட் சண்டே ஆச்சு. சைலன்ஸ் சைலன்ஸ். மாணவ நண்பர்களே, தயவு செய்து அமைதியாகும். பாடகர் கௌரிசங்கர் நிச்சயமா வந்துருவார். அண்ணா காலேஜ்ல இருந்து நாலு தடவை போன் பண்ணிட்டாங்க.
பின்புதான் சாவம் என்று கண்டே என் சாவம் தீரவே நீயும் இல்லையே என் சோகம் பாடவே ராகம் இல்லையே பூம்பீடு போனது காம்பு என்ன வாழ்வது காலம் என்னை கேள்வி கேட்கு கேள்வி இன்று கேலியாகி போனது நான் பாடும் மௌனராகம் கேட்கவில்லையா என் காதல் ராணி இன்னும் தூங்கவில்லையா கண்ணீரில் உன்னை தேடுகின்றேன் என்னோடு நானே காலங்காத்தால சுருண்டு குப்புறப்படுத்து தூங்குற சுகமே தனி அதெல்லாம் விட்டுட்டு எவ்வளவு நேரம் உங்க கூட காத்துக்கிட்டு இருக்கிறது உனக்கு காதல் வருதோ வல்லியோ பணியில எனக்கு காய்ச்சல் வந்துரும்பா ஏ வராடா வந்துகிட்டு இருக்கா இன்னைக்காவது தயவு பண்ணி பேசிடு நான் இப்படி ஓரம் கட்டிக்கிறேன் ஹலோ சுரேஷ் என்ன இங்க தனியா நின்னுட்டு இருக்கீங்க உனக்காத்தான் என்ன ஐ மீன் குட் மார்னிங் சொல்லலான்னு வந்தேன் Good morning. See you in the college. See you. உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இனிமே செய்ய மாட்டேன் ஒரு கோடி
உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் கௌரி பக்கத்துல குழி தோண்டுவேன். இது எனக்காக ஒதுக்கப்பட்ட இடம். என் பணத்தை தான் என் கௌரி பக்கத்துல பொதிக்கணும். நான் வேற யாரையும் நான் பொதிக்க விட மாட்டேன். போங்க. உயிரோட இருக்கிறவங்களா தான் செத்த பிறகு தன்னை புதைக்கிறதுக்கு இப்படி இடத்த ஒதுக்க ஆரம்பிச்சா இந்த உலகமே சுடுகாடாயிடும். உனக்கெல்லாம் இது புரியாது. என் கௌரி, என் கௌரி உடல் மட்டும்தான் இந்த மண்ணோட கலந்துருக்கு. அவ உயிர் எனக்கு ஸ்வரமா லயமா ராகமா இசையோட கலந்துருக்கு. உங்க இசையில கலந்திருக்கிற சோகத்தை கேட்கும் போது உங்க இதயத்துல மறைஞ்சிருக்கிற சோக கதையை என்னால உணர முடியுது. சோகம் மட்டும் இல்ல, ஒரு வகையில சுகமும் கூட. சுகத்தை மத்தவங்களோட பகிர்ந்துகிட்டா அது பெருகும், சோகத்தை பகிர்ந்துகிட்டா அது குறையும். சொல்லுங்க, உங்க கௌரியை பத்தி தெரிஞ்சுக்க நான் ஆசைப்படுறேன்.
நாள் மதுவா கஷ்டப்பட்டு கோலம் போட்டிருக்க. கோலத்தை மிதிச்ச காலம் முறிச்சிடவே முறிச்சு. வீட்டுல கோலமாவு கிடக்குதுன்னு இப்படி வீதி முழுக்க போட்டு வச்சா மனுஷன் எப்படி நடக்கிறது? அதுல மிதிக்காம போனா அதிகாரம் வேற பண்ற. எங்க தெரு என் வீட்டுக்கு முன்னால ஏன் இஷ்டத்துக்கு கோலம் போடுவேன்? நீ வேணா அடுத்த தெரு வழியப்போ. எங்க தெருவுல என்ன பராக்க வேண்டி கிடக்கு? வாயாடி, உங்க அப்பன் தெரு மாதிரி அதிகாரம் பண்ணது நான் காவேரி ஆத்தே தாண்டுவேன். இந்த கோலம் எனக்கு எந்த மூலிக்கு? எகிரி குதி பாக்கலாம். என்னமோ காவிரி ஆத்தே தாண்டு சொன்ன தாண்டு. என்னையா அனுமான் மாதிரி தாண்ட அடிபட்டுச்சா? இரு இரு வந்து கவனிச்சுக்கிறேன். தெலுங்கு பாளைய என்ன போட்டு நல்லா தீவி விடியா சுளுக்கு போயிடும். பல்லு சுளிக்க போகுது. நல்லா ஷேவ் பண்ணப்பா. ஒரு முடி இருக்க கூடாது. முகத்துல கைய வச்சா வெண்ணெய் மாதிரி இருக்கணும். உங்க முகத்தை வெண்ணெய் மாதிரி வச்சுக்கிறதுல இப்ப என்ன அரிசி விலையும் கோதுமை விலையும் குறைஞ்சிட போகுதா? வெண்ணெய் மாதிரி இருந்தா நெய்ல போன உரிகிறாது. ஆளுக்கால் பேச வேண்டாப்பா, காரியத்தை முடிங்க. கையில கத்தியோட இருக்கும் போது காரியத்தை முடிங்கன்னு சொல்லாதீங்க சாமி. ஒரு சமயம் போல் இருக்காது. ஆமாமா அண்ணன் மறந்து போய் இப்படி இழுக்கிறதுக்கு போதலா இப்படி இழுத்துற போறாரு. அறவே காடு வேலையை பாரு. சவர கடைக்கு வந்தா சந்தோஷமா இருக்கு சாமி, கோவிச்சுக்காதீங்க. இது ஆயுதங்கள் புழங்குற இடம். சரியப்பா. ஏப்பா சோப்ப போட்டுட்டு ஒரு பக்கம் சரட்டுன்னு வழிச்சிட்டு அவன் பாட்டுக்கு போறான். என்னங்க அண்ணனுக்கு சங்கீதம்னா உசுறு. பக்கத்து டீ கடையில பாகவதர் பாட்டு பாடுதா, அத கேட்டுட்டு இப்ப வந்துருவாரு. ஏன்பா அவன் எப்ப கேக்குறது, எப்ப வர்றது, எப்ப எடுக்கிறது? ஏன் தம்பி உனக்கு எடுக்க தெரியுமா? எடுப்பங்க. ஆனா ஒண்ணு கழுத்துக்கிட்ட மட்டும் கத்தி வரும்போது கொஞ்சம் கை நடுக்கும். பரவாயில்லன்னா எடுத்துறேன். என்ன தலையவா, அவனே வரட்டும், நான் அவங்ககிட்ட எடுத்துக்கிறேன். எனக்கு ஒன்னும் அவசரம் இல்ல, வேலைய போறப்போ. வாயா கண்ணசப்ப, உன் பிள்ளைய பாத்தியா? பாதி எடுத்தான், பாட்டு காக்க போயிட்டான். அது என் தலையெழுத்து சாமி. இப்படிதான் அந்த தரதலை போய் பாதியில பாதியில விட்டுட்டு போடுவான். மீதி வேலையை நான் பண்ண வேண்டியிருக்கு. கத்திய குடுறா. ஏன் சாமி இப்படி ஆர்வ கோளாறுல பாதியில விட்டுட்டு போயிடறானே, அதை தடுக்கிறதுக்கு என்ன செய்யறது? பக்கத்து டீ கடையில இருக்கிற ரேடியோ உடைச்சா எல்லாம் சரியா போயிடும். உன் வேலையை பாடுறா. வாங்க பாகவதரே, என்ன தரதலை போய் இப்படி பாதியில விட்டுட்டு போயிடுவேன், மீதி உங்க அப்பா வந்து பண்ணுவான். ஆமா நான் செலை செஞ்சு பாதியில விட்டுட்டு போயிட்டேன், மீதி நீ வந்து முடிக்கிற. இந்த மூஞ்சிய எவ முடிச்சேன்னா சங்கீதம்லாம் பெரிய சீர்காழி கோவிந்தராஜா. ஏன் அவர் மாதிரி எங்களால் ஆக முடியாதா? முடியாதுங்கிறேன். முடிச்சு காட்டுற முடியாதுங்கிற முடிச்சு காட்டுற முடியாது முடியுங்கிற முடியாது. இது சாமி எதிர்கத்தி போடுறேன். எதிர்கத்தி நீயும் புள்ளையும் போட்டுங்க. என்ன விடுங்க, நான் வரேன். என்ன மாமா சட்டம் போடாமிய பாண்டியாடுற? ஐயோ பாவம் மாமோய், ரெண்டு கால் இருந்தாலே கஷ்டம், இப்ப நொண்டி கால வேற ஆயிடுச்சுன்னா உன்னை யாரு கல்யாணம் பண்ணிக்குவா? இதா எட்டி விட்டன பாரு, எட்டு குட்டி கரணம் போடுவேன். எது கொண்டும் குறைச்சல இல்ல. சரி கால கால் இப்படி கொடு. கொண்டா எதம்மா நீவி விடுற. ஏயா புள்ள பெத்துக்கிற மாதிரி கத்துற. ஆமாயோ பத்து புள்ள பெத்துவ வலிக்குது. மாமோய் கொஞ்ச நேரம் பல்ல கடிச்சுக்கிட்டு உட்கா. சரியாயிடுச்சு, கால நல்லா உதறிட்டு ஊனி நட. ராஜ நடையா சினிமா காரன் கெட்டாம் போ. சங்கரா நீ இங்க இருக்கிற, உன்னை எங்கெல்லாம் போய் தேடுறது? உன்னை ரெட்டியார் கூப்பிட்டேன் சார்பா. ஏன்
உன்னை எதுக்கு கூப்பிட்டு அனுப்பிச்சிருக்கோம் தெரியுமாடா? காசிபுரத்துல இருந்து ஏற்பாடு பண்ண கண்ணப்பா பாவதற்கு உடம்புக்கு முடியலையா? வேற ஆளெல்லாம் ஏற்பாடு பண்ண இப்ப நேரம் இல்ல. அதனால மாரியம்மன் திருவிழாவில நீயே பாடி தொலை. என்னங்க இது அநியாயமா இருக்கு? என்ன மாதிரி ஒரு சங்கீத கலாவலவனை விட்டுட்டு இந்த மாதிரி டப்பா பாட்டு பாடணும் இல்ல திருவிழாவில் பாட வச்சா எப்படிங்க? அட சும்மா இருப்பா, ரெட்டியாருக்கு தெரியாத அதெல்லாம் அச்சேரி ஜனங்க கேக்குற மாதிரி இருக்குமேன்னு சொன்ன. எப்படியா போங்க எனக்கு என்ன வட கேட்டியடா சொல்லிட்டு போறத. சினிமா பாட்டு கிட்ட பாடின வாய இழுத்து வச்சு தச்சிருவேன். சரி மாமா. மாமோய், நான் கேள்விப்பட்டதெல்லாம் நிஜமா? எனக்கு தெரியும் இப்படி ஒரு நாள் வரும். நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? ஆமா, நீயே உம்மன் இருக்க. ஒண்ணுல்ல, எனக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு. இத பாரு, என்ன நினைச்சுக்க, பாட்டு தானா வரும். கௌரி, நீ கச்சேரிக்கு வந்துருவல்ல? பின்ன எதுக்கும் மேடைக்கு பக்கத்திலேயே ஒரு சாக்கு போட்டுவை. பட்டு பாவாடை அழுக்க ஆயிடக்கூடாது பாரு. பெரிய ராணி வா. அட போயா, நீ சொன்னாலும் சொல்லாட்டியோ, இந்த ராசாவுக்கு நான் தான் ராணி. நான் வர, நிறைய வேலை இருக்கு, ஊருக்கெல்லாம் சொல்லணும் பாரு.